படத்துல உதயநிதி நடித்து வரும் படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆனது வந்து வெளியாகி இருக்கு. வெளியாகி ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தயாரிப்பாளராக அறிமுகமாகி சினிமா துறையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவதாரமாக அவதரித்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து உதயநிதி ஸ்டாலினா இருக்கிறாரு. தன்னுடைய அரசியல் குடும்ப பின்னணியில் இருந்து வந்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து நடந்து முடிந்த அந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு சேப்பாக்கம் தொகுதியில். அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏவாகவும் கூட வந்து அவர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அரசியலையும் தாண்டி சினிமா துறையிலும் வந்து நல்ல வெற்றியை கண்டு வந்துட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். குறிப்பா பாத்தீங்கன்னா விஜய் நடித்திருந்த குருவி படத்துக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் தயாரிப்பாளராக வந்து சினிமா உலகத்துக்குள்ள அவர் வந்து அடியெடுத்து வைக்கிறாரு உதயநிதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யா நடிச்சிருந்த ஆதவன் படத்தை வந்து தயாரிச்சிருந்தாரு. அந்த படத்துலேயும் ஒரு சின்ன ரோல் கூட பண்ணியிருப்பாரு. அந்த படத்துலேருந்து தான் வந்து உதயநிதிக்கு வந்து நடிக்கவே ஆசை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எடுத்து பல படங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் நடித்த கடைசி திரைப்படமான சைக்கோ படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து பெற்றிருந்தது, நல்ல ஒரு கதைக்களமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலுமே பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்தது. இந்த மாதிரி சினிமா துறையில பல வெற்றிகளை கண்டு வந்தாலும் கூட அரசியலையும் விட்டுடாம அதுலயும் வந்து பயணித்து வந்துட்டு இருந்தாரு. அரசியலுடன் சேர்ந்து பல படங்களையும் வந்து நடித்து வந்துட்டு இருந்தாரு. இப்படி அரசியல ரொம்பவே வந்து பிஸியா இருந்துட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து மாரி செல்வராஜ் கூட்டணியில வந்து இணைய போறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடியே வெளிவந்துருச்சு. மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பரியேறும் பெருமாள், கர்ணன் அப்படின்னு இந்த இரண்டு படங்கள் மூலமாக நல்ல ஒரு வெற்றியை கண்ட ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா சினிமா துறையில வந்து பல படங்களை ஏற்றி முன்னணி இயக்குநர்கள் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து பெறுவாங்க. ஆனா மாரி செல்வராஜ் தானியக்கே அந்த ஒரு இரண்டு படங்கள் வாயிலாகவே முன்னணி இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பட்டியல வந்து இடம்பெற்று விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலேயே பாத்தீங்கன்னா அடுத்து மாரி செல்வராஜ் இயக்கப்படக்கூடிய அந்த ஒரு படம் வந்து எப்படி இருக்கும், எந்த மாதிரியான கதைக்களம் இருக்கும், யார் வச்சு எடுக்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தான் சில மாதங்களுக்கு முன்னதாக உதயநிதி ஸ்டாலின் வச்சு அவர் வந்து ஒரு படம் இயக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியானது. அந்த படம் குறித்த இன்னொரு தகவல் தான் இப்ப வந்து வெளியாகி இருக்கு. ரெட் ஜெயின் சார்பாக உதயநிதி தயாரித்து நடித்திருக்கக்கூடிய இந்த ஒரு படத்துக்கு மாமன்னன் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இந்த மாமன்னன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கல்லுல வந்து சங்கிலிகள் கட்டப்பட்ட மாதிரியான ஒரு புகைப்படமானது இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கீழே வந்து மாடுகள், காகங்கள் அப்படின்லாம் நிறைய விலங்குகள் வந்து வச்சிருக்காங்க. இதனாலேயே இந்த படம் குறித்த அந்த எதிர்பார்ப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் நடித்து வந்து எல்லா படங்களுமே வந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்டான மூவியா இருக்கும். இல்ல கடந்த சில படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில சமூக கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு சில படங்கள்ல தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிச்சு வந்துட்டு இருந்தாரு. இது வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு கதைகளமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எதிர்பார்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. மாமன்னன் அப்படிங்கறது ஒருவேளை ராஜா காலத்து கதையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸையும் பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமா இதுல ஏதோ ஒரு சமூக கருத்து இருக்க போகுது. ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து இயக்குறாரு, அதை தாண்டி அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அப்ப ஏதோ ஒரு சமூக கருத்து நிச்சயமா இருக்கும். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மூலமாகவே அவங்க வந்து ஏதோ வந்து சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளி வந்ததுமே பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகளும் வந்து இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட கீர்த்தி சுரேஷ் நடிக்கவிருப்பதாகவும் தெரியப்படுத்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மலையாளத்தினுடைய பிரபல நடிகராக இருக்கக்கூடிய பகத் ஃபாசில் கூட இந்த ஒரு படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல மிக முக்கியமான கதாபாத்திரம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து சினிமா துறையில வந்து அதுவும் திரைப்படங்கள்ல வந்து காலடி எடுத்து வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மீம்ஸ் உலகினுடைய கதாநாயகன் அப்படின்னே சொல்லலாம். வைகை புயல் வடிவேல் வந்து இந்த படத்துல ஒரு ரீஎன்ட்ரி வந்து கொடுக்குறாரு. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு திரைப்படத்துல வந்து நம்ம வைகை புயல் வடிவேல் அவர்களை வந்து பார்க்க போறோம். அதுவே ரசிகர்களுக்கு வந்து பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் குறித்த எதிர்பார்ப்புகளை இன்னும் அதிகரிக்க செஞ்சிருக்கு. தற்போது உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக மாறி அரசியல ரொம்பவே சுறுசுறுப்பாக வேலை பார்த்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் இந்த படத்துல நடிச்சாருன்னா கண்டிப்பா ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கறதுனால அவருக்காகவே பார்த்து பார்த்து கதை உருவாக்கப்பட்டிருப்பதாக வந்து ஒரு சில தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. மேலும் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக மாறியதுல இருந்து அரசியல் களத்துல வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக வேலை பார்த்து வந்துட்டு இருந்திருக்காரு. பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதனால அவர் இந்த திரைப்படத்துல நடிச்சாருன்னா பெரும் வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கதைக்களமானது அவருக்கு என்று பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களும் கூட வெளியாகி இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய கடைசி படம் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதை எடுத்து பாத்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க அரசியல்ல கவனம் செலுத்தவிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களும் இருக்கிறது. இருந்தாலும் கூட சினிமால அவர் தொடர்ந்து நடிக்க வேண்டும் அப்படிங்கறது அவருடைய ரசிகர்களின் கோரிக்கையாகவும் இருந்துட்டு இருக்கு.
உதயநிதி ஸ்டாலினுடைய கடைசி படம் அப்படிங்கிறனாலே கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்து களமிறக்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு படத்துல மிக முக்கிய ஆளுமை யாருன்னு பார்த்தா, இந்த படத்திற்காக இசையமைக்க போற ஏஆர் ரகுமான் சார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த படத்துல ஏஆர் ரகுமான் சார் தான் வந்து இசையமைக்க போறாரு. அதனால கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆளுமைகளாக இருக்கிறதுனால மாமன்னன் படம் குறித்த எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் இல்லாம எப்பதான் வந்து டீசர் வெளியாகும், எப்ப ட்ரெய்லர் வெளியாகும், படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட் குறித்து ரசிகர்கள் எல்லாம் இப்பவே வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிராமத்து பின்னணியில சமூகம் சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு அந்த விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய படமாக மாமன்னன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து ரசிகர்களுக்கு மத்தியில இருக்கு. இருந்தாலும் கூட படம் வெளியானதை அடுத்துதான் இது எந்த மாதிரியான கதைகளத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தெரிய வரும்.